எப்படி இருந்த நாம இப்படி ஐட்டம் பத்தியா ஏண்டி இவ்வளவு விரக்தியா பேசிட்டு இருக்கா இந்த நெட்டவர் எத்தையும் கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னால எல்லாம் அடிக்கடி வெளியே போவோம் ஜாலியா சுத்துவோம் ஒரே ஷாப்பிங் அப்படி இப்படின்னு வருவோம் இப்ப பாத்தியா சே ஒரு இதே இல்லாம போச்சு அந்த காலத்து லைஃப் தான் லைஃப் என்ன செய்ய டி மாறி மாறி பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்கு இப்பதான் ஒரு அளவுக்கு பிரச்சனை முடிஞ்சு வர மாதிரி இருக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு டீனே லீவு தானே அம்மையிட்ட வெளியே கூட்டிட்டு போய் சொல்லாமா ஆமா இன்னே முதல்ல வெளிய கூட்டிட்டு போயிட்டு தான் அவ அடுத்த வேலைய பாப்பா. யாண்டி நீ ஏன் இப்படி சொன்னே இப்படி டி. கேர் வீட்லயே ஒண்ணும் செய்து தர மாட்டேங்க. வெளியவும் கூட்டிப் போக மாட்டேங்க. சும்மா அங்க இங்க போய் பஞ்சாயத்து பண்ணிட்டு வந்துட்டு நம்மள கூட சரியா கவனிக்க மாட்டேங்க. உனக்கு கடைசி அம்மா எண்ணெய் சோர் போட்டு தந்ததா ஞாபகம் இருக்குவா? எங்க ஞாபகம் இருக்கு என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னால நல்ல பொரிச்ச மீனோ ஆவிச்ச மீனுமா வச்சி சோர் போட்டு இந்த நடு வீட்ல வச்சி தந்தா அதையும் நட்டவள்ளி அத்தை வந்து சாப்டُر போனவ ஞாபகம் இருக்குவா? ஆமா அதுக்கு பிறகு அம்மா நம்மள சோறே போட்டு தரல பத்தியா நம்மள பாக்கவி எல்லாரும் நம்ம எப்ப பார்த்தாலும் ரொம்ப ஜாலியா இருக்கும் ஜாலியா இருக்கும் கலகலப்பா இருக்கும்னு கண்ணு வச்சுட்டா போல இருக்கு அதான் ஒரு வேலையும் நடக்க மாட்டேங்குது சரி அம்மா வர டினை கேட்டு பார்ப்போம் மனமேடை தன்னில் மனமே காணும் திருநாளை காணவாராயோ வாராயோ ஏமா வீட்டிலே இருந்திருந்து போர் அடிக்குமா எங்கயாவது எங்களை கூட்டிட்டு போறியா இன்னைக்காவது கூட்டிட்டு போமா ஆமா இவ்வளவு வளர்ந்த மாடோல நான் நீ தெரு கூட்டிட்டு நடக்க வீட்ல சோறெல்லாம் வச்சிட வச்சு தாரம்டி இருந்து சாப்பிடுங்க வெளிய போய் போனோ அங்க போனோ இங்க போனோனு ஏமா ரொம்ப ஓவரா போவாதமா வர வர நீ எங்களை இப்ப கவனிக்கவே கிடையாது சொல்லுவியாட்டி சொல்லுவியா நல்லா சொல்லுவியா ஏன் சொல்ல மாட்டியா ஒய்யா அரமா ரெண்டரை சோபாயில காலை நீட்டி போட்டுட்டு இருந்துகிட்டு குறையா சொல்லுவியா போங்கட்டி கையாடு சிக்கனோ அந்த கேஎஃப்சி சிக்கனோ செய்துதா ஆமாடி எனக்கு என்ன வேலை இல்ல பாரு உங்களுக்கு கேஎஃப்சில உள்ள சிக்கன் தான் செய்து தரணும் உங்களுக்கு என்னது வேணுமோ வாங்கி தரேன் ஆனா நீங்க வீட்ல இருந்து பொங்கி சமைச்சு சாப்பிடுங்க எனக்கு தரணும்னா வேண்டாம் சரி அப்படி நக்கி கடையில போய் கேஎஃப்சி சிக்கன் வாங்கிட்டு வா அல்லது நாங்க மொபைல்ல ஆர்டர் கொடுக்கட்டா நீ பைசா மட்டும் கொடு ஒரு மாதிரி வேலை காட்டாதீங்க காலையிலே இரு யாருக்கனவே ஒரு குழப்பத்திலே இருக்கேன் ஏமா சும்மா இருமா வெளியே வா எங்களை கூட்டிட்டு போ கூட்டிட்டு போனப்புறம் உன குளத்த எல்லாம் தீரும் வாயில கட்டி வந்து வாய மூடிட்டு இருங்க கேட்டே நல்லா இருக்குதேலா இல்ல லட்சுமி மோனே நல்லா இருக்கேம்மா ஆமா உங்க அப்பா இ சோம்ல எல்லாம் எப்படிமா இருக்கு கேட்டே எங்க அப்பாக்கி இப்ப பரவால்ல இப்ப நல்லா இருக்கவ சரியா வீட்டுக்கு வந்தாச்சு அப்படியேமா டாக்டர் இப்ப என்னமா சொல்லிருக்காரு டாக்டர் கொஞ்சம் மருந்து எழுதி தந்திருக்காரு அத சாப்பிடணும்னு சொல்லிருக்காரு

நாங்கள் அது பழம் போட்டு சாப்பிட்டோம் சரி விளையாட காம்மக்க வந்தால் வா வந்து இருந்த கூட விளாடுவா அட்டே நான் சும்மா தான் வந்தேன் உங்களெல்லாம் பார்த்துட்டு போகலான்னுட்டு சரி நான் வீடு வரைக்கும் விளையாடு விளையாடிட்டு போ நான் வாரேன் பார்த்து அத்தை நல்லா நல்லா தான் தான் காண விளையாடலாமா வேற விஷயமா எங்க அம்மிட்ட சண்டை போட்டு கிடக்கும் உங்களோட விளையாடதுக்கா கூப்பிடா கேட்டி நான் கடைக்கு போறேன் உங்களுக்கு சொல்லுங்க நான் வாங்கிட்டு வந்து தாறேன் உங்களுக்கு என்ன செய்து திங்கணுமோ அடுப்ப என்ன வேணும் சொல்லுங்க எங்களுக்கு ஒண்ணும் வேண்டாம் போய் சரி அப்ப இருந்து படம் பாரு அக்கா இது இருக்கட்டுகா இதே மாத்தாதுகா ஏடி உஜாலா நீ தான் இவன் கூட நல்ல பேசுவல இப்ப பேச மாட்டியோ யார் இந்த விஜய் பயம் தானேகா இப்ப என்ன கண்டா நான் வார தெரிஞ்ச உடனே இங்க ஓடி எஸ்கேப் ஆவீறியாங்கா ஒண்ணு கண்ட உடனே எஸ்கேப் ஆவியானா என்னங்க ஒனே தேடி தேடி வருவா ஏன்டி இப்படி பண்ணியாவே யானே தெரியாது எங்கயாது மாங்கா முத்து மணியே பட்டு துணியே ரத்தினமும் முத்துக்காளும் சேர்ந்து வந்த முக்கியம் உங்க போராட்டத்துல மல்லு கட்டி மல்லு கட்டி என தெரிஞ்ச நாலஞ்சு பாட்டும் மறந்து போச்சு

இல்லை உங்க தாத்தா தான் அங்கயும் சைட் அடிக்க அப்பப்படியா சரி வாரியா ஒரு இடத்துக்கு போமா நம்ம கலை இருக்கா கலை அந்த பிள்ளைக்கு அதை அம்மைய ஒன்னு போய் பாத்துட்டு அப்படியே வார வழியில துணி கடையில போய் நல்ல துணி எல்லாம் எடுத்துட்டு

சரி நீ அப்படிதானே மாட்டி விட்டுட்டு இருக்க இடையில ஒரே கொஞ்சம் ரெண்டு மூணு மாசத்துக்கு உடம்பு சரியில்லாம இருந்த நேரம் அந்த பிள்ளை கூட தானே ஃபுல்லா சுத்திட்டு நடந்தா சரி கொஞ்சம் நில்லு கொல்ல ஆமா உஜா லழுக அப்பா ஆஸ்பத்திரியில இருந்தாப்ல வந்துட்டாப்ல

இது கதவு திறந்து போட்டு போனா அம்மை அசுவலா அத நீ இருப்பல்ல வீட்ல ஆமா நீ மட்டும் ஊர் சுத்திட்டு வரவா நான் வீட்டுக்கு காவல் கக்க நாயா போடி நானே வரேன் சரி இப்ப ரெண்டரை எங்க வீட்டு வாரி அப்படிதானே வாங்க சரி அப்ப கதவு போட்டி மெஷின் கிட்ட சாவிய வச்சிட்டு போவோம் வா அது ஏக்கா உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்ன மக்கா சொல்லு அங்க ராபின் அண்ணே இருக்கவல்ல அவيه வீட்ல ஒரு பெரிய ஒரு ஏக்கர் நிலம் வாங்குனவ தெரியுமா அந்த குலத்தங்கிரேட்ட ஆமா வாளை எல்லாம் வச்சிட்டு இருக்காவே அந்த இடம் இப்ப எப்படி மாறிட்டு தெரியுமா எப்படி மாறிட்டு சொல்லு ஆளுகளை எல்லாம் வெட்டி வாழை எல்லாம் முடிச்சிருப்பாவ இல்லக்கா வாழை எல்லாத்தையும் மொத்தமா எடுத்துட்டவ நடுவுல ஒரு பெரிய நீச்சல் குளம் கட்டி வச்சிருக்காவளா அது பிறகு அங்க என்னென்ன பேட்ஸ் எல்லாம் இருக்கும் தெரியுமா அப்படியா வேற மாதிரி நிறைய டிராகன் ஃப்ரூட் எல்லாம் வளர்த்திருக்கியாவ எவ்வளவு அழகா அதுல காகாச்சு தெரியுமாக்கா டிராகன் ஃப்ரூட்டா எப்படி இதெல்லாம் காட்சி அது சின்ன தையா அன்னைக்கு வச்சிருந்திருக்காக நம்ம தான் அந்த பக்கம் வழி அடைச்சிட்டாவும் போக அங்க டிராகன் ஃப்ரூட் நிறைய வச்சிருக்கியாவக்கா மாதிரி இந்த ஸ்டார் ஃப்ரூட் நாவல் பழம் கொய்யாக்கா கொய்யாக்காயில என்னென்ன சைஸ் எல்லாம் கிடக்கு தெரியுமா குட்டி குட்டி கொய்யாக்காயில என்ன டேஸ்ட் அப்படியே கொய்யாக்காயே இருக்குவா அப்புறம் அந்த கொப்பல் பழம் சீமா எவ்வளவு காச்சி கிடக்கு தெரியுமாக்கா போமா அந்த பக்கம் ஆமா அடைச்சி வச்சிருக்கிற இடத்துல நம்ம எப்படி போக முடியும் இல்லக்கா இப்போ சும்மா வேணா அந்த பக்கம் போம்போ பாத்துட்டு போலாம் இது வேண்டா சொல்லே கேள அந்த பக்கம் எல்லாம் போவேண்டா நம்ம ஒழுங்கா இவ்வளவு வீட்டுக்கு வழிய பாத்து போயிட்டு பேசாம வந்துட்டே இருப்போம் சரி அதுவும் சரிதான் வா போ நான் சொன்னா கேட்கவே மாட்டியா சரி வாருங்க இது வழிய பாத்து போவோம்னு சொல்லிட்டு ஏன்ட்டு இந்த வழியா கூட்டிட்டு வரா எக்கா சும்மா தானக்கா பாக்க போறோம் நம்ம என்ன அங்க போய் பறிக்கியா போறோம் இது எங்க அம்மா வர இவ்வளவு வீட்டுக்கு போகணும் டீ நீ வேற சிக்கல்ல மாட்டி விட்டுறாத ஆ மாட்டி

நிறுத்துல நீங்க என்னெல்லாம் நடக்குது